பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் பரமத்தகப்பனே, இந்த கிருபையான வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய், அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய், அத்தி மரம் போல் செழித்திடுவாய், அத்தி மரம் போல் செழித்திடுவாய், நான் ஆசையாய் உன்னை கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்னை கனி கொடுப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 54:14 நாம் வாசிக்க கேட்போம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், தீங்கு உன்னை அணுகுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய மூன்று காரியங்களை தீங்கு என்று வேதம் சொல்கிறது. முதலாவது, கொடுமை என்பது நம்மை விட ஏதோ ஒன்றில் உயர்ந்திருக்கிறவர்கள் நம் மீது செலுத்துகிற தேவையற்ற ஆளுகையை கூட கொடுமை என்று சொல்லலாம். இரண்டாவதாக, பயம் என்பது நமது கண்களுக்கு முன்பாக நிகழ்கிற காரியங்களை கண்டு நமக்குள் உண்டாகிற அச்சத்தை குறிக்கிறதா இருக்கிறது. மூன்றாவதாக, திகில் என்பது நடைபெறாத ஒன்றை கூட நாம் நினைத்து நினைத்து பார்த்து பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆகவே கொடுமை, பயம், திகில் ஆகிய மூன்றுமே நாம் விரும்பாத மூன்று தீங்கான காரியங்கள் தானே. இந்த மூன்றும் எப்பொழுதும் நம்மை நிலைக்குலைய செய்யாது என்பதை முதலாவது நாம் புரிந்து வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். விசுவாசம் என்கிற தேவநீதியில் நாம் ஸ்திரமாக இருக்கும் பொழுது, அதாவது கர்த்தர் என்னோடு எப்பவும் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும் பொழுது, இந்த கொடுமை, பயம், திகில் இது எது வந்தாலும் அது நம்மை அணுகாது என்று வேதம் நமக்கு வாக்களிக்கிறது. எனவே விசுவாசத்தில் ஸ்திரமாயிருந்து இந்த மூன்றும் நம்மை அணுகாதபடி காத்துக்கொள்வோமே. இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தை விளக்கும்படியாக ஒரு சகோதரனுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர்தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அநேக குடும்பங்களின் மத்தியிலே போல் நான் ஆண்டனுடைய வார்த்தைகளை சொல்லி சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தி வந்தபோது, எனக்கு தாம்பரம் பகுதியிலே ஒரு குடும்பத்தார் மிகவும் ஐக்கியமாக என்னோடு கூட இருந்து அந்த கூட்டங்களிலே பங்கு பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகள், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, அந்த மகளுடைய வாழ்விலே திடீரென்று அவருடைய கணவர் இறந்து போய்விட்டார். அந்த மகள் ரொம்ப கைவிடப்பட்ட ஒரு வாலிப மகள், ரெண்டு பிள்ளைகளோடு தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க. அப்படி இருந்த சூழ்நிலையில் திடீரென்று ரெண்டாவது ஒரு பிரச்சனையாக அந்த மகளுடைய வாழ்க்கையிலே ஒரு கேன்சர் வியாதி போன்ற ஒரு
பிரச்சனை ஒன்று ஏற்பட்டு அந்த மகளை மிகவும் நிலை கொலை செய்யவிட்டது. பிற்பாடு அந்த மகளை நான் சந்திக்கவே முடியாமல் போய்விட்டது. பிற்பாடு சில மாதங்களுக்கு முன்பாக அந்த மகள் என்னை பாண வந்திருந்தாங்க. அப்போ பார்க்க வந்திருந்தப்ப அந்த மகள்கிட்ட நான் சொன்னேன், என்னமா திடீர்னு வந்திருக்கிறேன்னு கேட்டப்ப, இல்லைங்க அங்கல், இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஏற்பட்ட எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு தெரியல. நான் அம்மா நான் சொன்னேன், தெரியுமா, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு. நான் என்னுடைய பெற்றோர்களோட கூட இருந்து கொண்டிருக்கிறேன். அப்போ என்ன இப்போ அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு இந்த கேன்சர் ஒன்று வந்து போச்சு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஆமாம் சொல்லுங்க, கேள்விப்பட்டேன், நீங்கள் கூட எனக்கு உங்களுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி சுகம் பண்ணிக்கிட்டீங்களே அப்படின்னு. இல்லை அங்கிள், இப்போ எல்லாம் சுகமாயிடுச்சு. ஆனால் இப்போ திடீர்னு அந்த டாக்டர்ஸ் என்னை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இன்னொரு சில டெஸ்ட்டுங்கள்லாம் எடுக்கணும், அப்படி எடுத்தால் தான் திரும்ப மீது மறுபடியும் இது வந்து அக்கறாகாது, இது இன்னொரு தடவை இந்த கேன்சருடைய காரியங்கள் உங்களுக்கு வராது என்பதற்காக சில டெஸ்ட்டுங்கள்லாம் நிறைய எடுக்க சொல்கிறாங்க. எனக்கு இதுக்கு தேவையில்லாத சில பண செலவெல்லாம் ஆகுமே நான் நினச்சி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. சரிம்மா நம்ம ஜெபிக்கலாம் என்று ஜெபித்த போது இந்த காரியத்தை கத்தர் எனக்கு சொல்லுவோம். அந்த மகளை பார்த்து சொன்னேன், அம்மா நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், பயம் இல்லாதிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், திகளுக்கு தூரமாவாய், தீங்கு உன்னை அணுகுவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சுகமாக்கியிருக்கிறார், நீ ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் சுகம் பெற்றுக்கொண்டார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, உனக்கு அதை குறித்து பயம் தேவையில்லை. எதுக்கு இப்போ வீணாக போய் நிறைய செலவு பண்ணி மறுபடியுமா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ, இது எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் விசுவாசத்தை கர்த்தர் தான் துவக்க வேண்டும். நான் சொன்னேன், சரிம்மா அப்படி உனக்கு ஒரு வேளை பயம் இருந்தால் இந்த ஆண்டவர் கொடுக்குற இந்த வசனத்தின் நிலை ஏசாயா 54:14 உனக்கு நான் சொல்லுகிறேன், நீ பயம் இல்லாமல் போகலான்னு சொன்னாலும் இல்லை ஒரு சின்ன செக்கப்பாவது பண்ணிட்டுமா அப்படின்ற ஒரு பயம் உனக்கு வரும்பொழுது கர்த்தர் தான் உனக்கு விசுவாசத்தை துவக்கணும். ஒருவேளை டெஸ்ட்டுகள் எடுத்து அந்த டெஸ்ட்ல வந்து ஒருவேளை ஒரு நெல் ரிப்போர்ட் உனக்கு உண்மை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் சொல்லிட்டாங்கன்னா நீ நம்புவ அப்படிதானே அப்படின்னு. அப்படிதான் கொஞ்சம் பண்ணட்டுமா தப்பா அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லைம்மா அதை நான் சொல்ல முடியாது, விசுவாசத்தை ஆண்டு உடனுக்குள்ளே துவக்கணும், அதனால நீ போய் பரவாயில்ல உனக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக நீ அந்த டெஸ்ட்டை எடு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை நான் அனுப்பிவிட்டேன். பிற்பாடு ஒரு 2-3 மாதங்கள் கழித்து அந்த மகளிடத்திலிருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த மகள் சொன்னால், அங்கிள் நீங்கள் எனக்கு சொன்னபடியே இனிமேல் அந்த கேன்சர் நோயோ மற்ற பிரச்சனையோ உங்களுக்கு வருவதற்கு எந்த விதமான ஒரு சின்ன செல்ஸ் கூட உங்கள் உடம்புல இல்லை, எல்லாம் சுத்தமாக கிளியராக இருக்குதுன்னு இப்போ டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்போ ரிப்போர்ட் பார்த்த பிற்பாடு உனக்கு நிம்மதி இருக்கு இல்லையா, பரவாயில்ல சரிமா இருக்கட்டும், அது எனக்கு உனக்கு ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டாரே, அதனால இன்னும் ஒன்று செய்யுங்க, இனிமேல் தனோ பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி காலையில் எழுந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை சார்ந்து வாழுங்க. ஏனென்றால் நம்ம நீதி என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசத்தில் நாம் சிறப்படும் போது தான் நாம் பயம் இல்லாமல் இருப்போம், கொடுமைக்கு தூரமாகவும் திகிலுக்கு தூரமாகவும் தீங்கு நம்மை அணுகாது என்று சொல்லி அந்த நாளில் அந்த மகளுக்கு ஜெபிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்குள்ளே விசுவாசத்தை துவக்கி இருக்கும் பொழுது அந்த விசுவாசத்திலே நாம் நிலை கொண்டு இருப்போமே ஆனால், அதில் ஸ்திரமாய் இருப்போமே ஆனால், இன்றைக்கு நம்ம வாசித்த பிரகாரமாய் கொடுமைக்கும் தூரமாகவும் பயம் இல்லாமல் இருப்போம், திகளுக்கு தூரமாகவும், எந்த தீமும் நம்மை அணுகாதபடி கர்த்தர் காத்து கொள்வார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களது பேர் பரம தகப்பனே, ஒரே ஒரு உம்முடைய நீதியாகி அந்த விசுவாசத்தில் நாங்கள் ஸ்திரமாய் இருக்கும் பொழுது 3 காரியங்களுக்கு நாங்கள் தூரமாக்கப்படுகிறோம், அது எங்களை அணுகுவதில்லை என்று வாக்கு கொடுத்ததற்காய் மக்கள் நன்றி ராஜா. தொடர்ந்து உண்மை பற்றி கொண்டு ஜீவிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.